Hi friends, welcome to our channel. In the video, we will talk about Sivangi's interview. In that interview, we will rapid fire round. In that round, Sivangi will talk about what to do. Friends, first, what question is asked? Best cook, who is asked? That is the Baba Baskar Master, Ashwin and Kanikan. Next, who is the funniest cook, who is asked? That is the Baba Baskar Master. Next, who is the innovative cook, who is asked? That is the Ashwin. Friendly cook, who is asked? That is the Master and Ashwin. Stylist cook, who is asked? That is the Ashwin. Next, who is the funniest Comali யாரு அப்படினு சொல்லி கேட்டாங்க அதுக்கு வந்து புகழ் அண்ட் பாலானான்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் வந்து செஃப்ல யார் ரொம்ப கோமாளித்தனமா செட் அப் பண்ணுவாங்க அப்படினு சொல்லி கேட்டாங்க அதுக்கு வந்து நம்ம பட் சார் தான் அப்படினு சொன்னாங்க கோமாளி இருக்கக்கூடிய குக்க எல்லாம் ஒன் வேர்ட் டிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படினு சொல்லி கேட்டாங்க அதுக்கு நம்ம கனியக்காக்கு வந்து டெடிகேட்டட்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் வந்து ஷக்கிலா மாம்க்கு வந்து மம்மி அப்படினு சொன்னாங்க நெக்ஸ்ட் பாபா பாஸ்கர் மாஸ்டர் வந்து எனர்ஜெடிக் பாம் அப்படினு சொன்னாங்க நம்ம அஸ்வினை வந்து இன்னோவேட்டிவ் அண்ட் ஸ்டைலிஷ்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் பவித்ரா வந்து கியூட்டி அப்படினு சொன்னாங்க ரித்திகாவை வந்து ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொன்னாங்க தர்ஷாவை வந்து குட் ஹார்ட்டட்னு சொன்னாங்க தீபாக்காவை வந்து இன்னசென்ட் அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட்டு நம்ம மதுரை முத்து அண்ணாவை வந்து காமெடி டீச்சர்னு சொன்னாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி எபிசோடில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் எபிசோட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு சிவாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த ஹாரர் ரவுண்டு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோட் அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு குக் வித் கோமாளில் எந்த பேர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு மாஸ்டர் அண்ட் புகழ் அண்ணாவோட காம்போ தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிவாங்கி நெக்ஸ்ட் சிவாங்கி கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா இந்த ஷோ வந்து இவ்வளோ ரீச் கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு சிவாங்கி என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஷோ வந்து இவ்வளோ ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல இதுக்கான ஃபேன்பேஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா சீசன் 1 வந்து புது கான்செப்டோடு வந்துச்சு இருந்தாலுமே மக்கள் வந்து பார்த்தாங்க பட் சீசன் 2 வந்து சீசன் 1 பார்க்காதவங்களையும் பார்க்க வச்சிச்சு சீசன் 2 அவங்களையே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண வச்சிச்சு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இந்த ஷோ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்திருக்கு ஸோ எங்களால் வந்து அவங்களை சிரிக்க முடிய வச்சிருக்கு அப்படின்றதுல எங்களுக்கு வந்து ஹாப்பி தான் அப்படின்னு சொன்னாங்க ஷோ வந்து 1.5 hours தாங்க டெலிகாஸ்ட் ஆகும் பட் வந்து இதோட ஷூட் வந்து 9 to 10 hours போகும் அந்த 1.5 hours வந்து அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 9 to 10 hours நாங்கள் இருக்கும் போது எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்போம் பட் ஷோ முடியும் போது அடுத்த எப்போ எபிசோடு வரும் என்ன கெட்டப் கொடுப்பாங்க அதுக்காக நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்போம் இது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த குக் வித் கோமாளியை என்ன கேட்டாங்க அப்படின்னு இந்த குக்கிங் வந்து உங்களுக்கு எப்படி செட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு சிவாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீசன் வரும்போது எனக்கு வந்து கத்தி பிடிச்சி எப்படி கட் பண்ணணும் இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியாது பட் செகண்ட் சீசனில் வந்து எனக்கு இதுதான் இன்க்ரீடியன்ஸ் இப்படி இப்படி பண்ணால் இப்படி வரும் அப்படின்ற ஒரு சில டெக்னிக்ஸ் வந்து தெரியும் அப்படின்னு சொன்னாங்க சிவாங்கி வந்து கேட்டாங்க அப்படின்னா சூப்பர் சிங்கர்லேருந்து குக் வித் கோமாளி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு சிவாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஷோக்காக ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் உண்மையாக எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன் பட் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் ரோஃபா மேம் வந்து என்னை வந்து இந்த ஷோவில் வந்து போட்டாங்க ஸோ வந்து சரி போய் பார்ப்போம் எப்போவும் போல ஜாலியாக போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தாங்க அந்த செட்டுக்குள்ளே வந்தேன் ஃபர்ஸ்ட் 2 episodes பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பட் சீசன் 2 வந்து அமேசிங்காக போச்சுங்க அந்த எடிட்டர்ஸ் டீமெல்லாம் வேறு லெவல் பண்ணிட்டாங்க அந்த என்ட்ரி சாங்ஸ் போடும்போது ஆகட்டும் ஒரு குட்டி குட்டி கிளிப்பிங்காக அந்த பிட் போடுறதாகட்டும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க அதுவும் குழு குழு வெண்பனி போல அலை அலை அந்த சாங்கெல்லாம் டிஜே போடும்போதும் ஒரு எனர்ஜிஸ் ஆகிட்டே இருக்குங்க நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ஸ்போர்ட்டிவாக தாங்க எடுத்துக்கிட்டாங்க அஸ்வின் அந்த ஸ்பேஸை வந்து எனக்கும் கொடுத்து எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினாங்க அது என்னடா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட மூஞ்ச காட்டினதே இல்லைங்க நம்ம அஸ்வின் என்ன க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னா அஷாங்கி ஃபேன் பேஜஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு சிவாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு சக்ஸஸ் அப்படின்னா நான் ஹாப்பியாக இருப்பேன் எனக்கு ஒரு சக்ஸஸ்னால் அவர் ஹாப்பியாக இருப்பார் இந்த ரீசன் தாங்க ஃபேன் பேஜஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க நம்ம சிவாங்கி அஸ்கு மாரோ ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு சிவாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 2 days பிஃபோர் தாங்க என்ன அப்ரோச் பண்ணியிருந்தாங்க இந்த பாட்டு பாடுறதுக்காக மியூசிக் டைரக்டர் தரண்குமார் தான் பண்ணுறாங்கன்னோ இல்லை கவின் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னோ எனக்கு தெரியவே தெரியாதுங்க இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸோ இது வந்து நான் பாடுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க சிவாங்கி நெக்ஸ்ட் என்ன க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னா ஹேட்டர்ஸ் எப்படி சமாளிக்கிறீங்க நெகட்டிவிட்டி எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சிவாங்கி கிட்ட சிவாங்கி என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் பார்க்காத ட்ரோலே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா யாருக்கும் யார்கிட்ட இருந்து 100% லவ் வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஹேட் கிடைக்குதோ அதுக்கு டபுளாக லவ் கிடைக்குதுன்னு ஒரு மைண்ட் செட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாங்க சிவாங்கி இதுதாங்க இந்த இன்டர்வியூவில் வந்து இருந்துச்சு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்ஸ் for watching.